ஆபவியாக்ராதிரூடக்ஷிப்ரப்ரசாதி பகவான் ஐயனையப்ப சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. பகவானுடைய முக்கிய கேந்திரமான எருமேலிக்கு வந்தாச்சு. கட்டுக்கட்டி வந்திருக்கக்கூடிய ஐயப்பன்மார்கள் இங்கே கிராத சாஸ்தான்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய பகவானை தரிசனம் பண்ணணும். கிராதன் அப்படின்னா வேட்டக்காரன் அப்படின்னு அர்த்தம். பகவான் அங்கே வேட்டக்காரனுடைய சுரூபத்தில் கையில் வில்லையும் மம்பையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய கோலத்தில் காட்சி கொடுக்குறான். அங்கே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேட்டத்துள்ளல். இந்த பேட்ட தொழிலினதுக்கு அப்புறம்தான் பகவானுடைய பூங்காவனத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த பேட்டத்துள்ளக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படின்னா அங்கே ஏழை பணக்காரன் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவன் இவனுடைய பட்டம் பதவி ஜாதி மதம் எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லாரும் தெருவில் இறங்கி கறி பூசி சந்தனம் பூசி காட்டாளன் போல காட்டுவாசி போல உடையணிந்து அங்கே பேட்ட துள்ளி பகவானுடைய தரிசனத்துக்காக போகிறோம். அங்கே நீ நான் அப்படிங்கிற வித்தியாசம் மறைஞ்சு போய் எல்லாரும் ஏகபாவத்தோடு இருக்கும். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் நீ ரோட்டில் இறங்கி டான்ஸ் ஆடுன்னு நம்ம ஆடமாட்டோம். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோமே. ஆனால் அங்கே எருமேலியில் யார் எவர்னே தெரியாமல் அத்தனை பேரும் ஒரு கம்பெனியோட முதலாளியும் அங்கே தான் இருப்பார், அவங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை ஊழியனும் அதே குரூப்பில் தான் இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானை நினச்சி அங்கே ஆடிட்டு போகிறோமே. சமத்துவ பாவம் ஏகாத்ம பாவம்னு சொல்கிறோம், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம், எல்லாமே ஐயப்பன் தான் அப்படின்னு உணர்த்தக்கூடிய விஷயத்தை இந்த பேட்டத்துள்ளல் சர்வசாதாரணமாக நடத்துறது. அதனால தான் பகவானும் அங்கே வேட்டைக்காரனாக இருக்கானா. அங்கே வேட்டையாடக்கூடிய மிருகத்தை வேட்டையாடுற மூர்த்தி கிடையாது. அவன் வேட்டையாடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம்னு சொல்லக்கூடிய கெட்ட குணங்களை பகவான் வேட்டையாடுறான். இந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் வேட்டையாடுறது தான் கையில் வில்லும் அம்பும் வச்சுட்டு இருக்கானான் சுவாமி. அந்த கெட்ட எண்ணங்களை வேட்டையாடி அழித்ததும் தான் நமக்கு ஆணவம் அழியிறது. ஆணவம் அழிஞ்ச உடனே தான் எல்லாமே ஐயப்பன் தான் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம்தான் பகவானுடைய பூங்காவனத்துக்குள்ளே நுழையக்கூடிய தகுதி நமக்கு ஏற்படுறான். இந்த காரணத்துக்காக தான் இந்த பேட்டை துள்ளும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுவாமி திந்தக்கத்தோம் ஐயப்பன் திந்தக்கத்தோம்னு சொல்லுவோம். இதோ தாளக்கட்டுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது அது. நான் ஏற்கனவே சொன்னது போல சபரிமலை யாத்திரையில் ஒவ்வொரு சின்ன விஷயத்துல கூட இவ்வளோ அழகான நுட்பமும் எவ்வளோ பெரிய தத்துவமும் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். எல்லாரும் பெட்ட சொல்லியிருப்போம், எல்லாரும் சுவாமி தந்தகத்தோம்னு கத்தின்ட்டு போயிருப்போம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சுவாமி எண்டகத்தும் சுவாமி நின்றகத்தும், ஐயப்பன் எண்டகத்தும் ஐயப்பன் நின்றகத்தும். ஐயப்பன் எனக்குள்ளேயும் இருக்கார், ஐயப்பன் உனக்குள்ளேயும் இருப்பார். அந்த சுவாமி தான் உனக்குள்ளேயும் இருக்கார், அந்த சுவாமி தான் எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் ரொம்ப சர்வசாதாரணமாக சுவாமி திந்தக்கத்தோம் ஐயப்பன் திந்தக்கத்தோம்னு மாற்றி மருவி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக எல்லாமே ஐயப்பனாக பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் ஏற்பட்டால் ஆணவத்துக்கு இடமில்லை, அகங்காரத்துக்கு இடமில்லை, நான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இடமில்லை. அந்த நான் அப்படிங்கிற எண்ணத்தை கொன்று நம் மனிதனை புனிதனாக்கி அதுக்கப்புறம் பூங்காவனத்துக்குள்ளே காலவைன்னு சொல்லி பகவான் தீர்மானம் பண்ணி அனுப்பி வைக்கிறானான். அதுதான் பேட்டத்துள்ளலுடைய விசேஷம். அதனால தான் எருமேலி வந்து பேட்டத்துள்ளனதுக்கு அப்புறம்தான் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற விதி விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அகங்காரத்தை கொண்டதுக்கு அப்புறம்தான் பூங்காவனத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடிய தகுதி நமக்கு ஏற்படுறது. சபரிமலையுடைய பூங்காவனத்தில் பெரிய பாதையில் பயணிப்போம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே.